ஒரு சூப்பரான ரசங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வீடே செம வாசனையாக இருக்குங்க. இந்த ரசப்பொடி செஞ்சு இந்த ரசம் வச்சு பாருங்கள், அவ்வளோ பிடிக்கும். நான் இப்போது இது ஒரு கப் ரப்ப சீரகம் எடுத்திருக்கேங்க, ஃபுல்லாக கோபுரங்குள்ளே நான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் கம்மியாக மிளகு, அதுலேயும் 1/4 பாகம் மல்லிங்க, வெற மல்லி இருக்கு இல்லைங்களா, அது கருவேப்பில ஒரு சின்ன 2 கொத்து எடுத்திருக்கேன் நான், வெந்தயம். இப்போது இது எல்லாமே நம்ம லைட்டாக ஒரு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாமே. தீக்க வேண்டாங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாமே தனித்தனியாக வருங்க, ஒட்டுக்கா வேணாம். ஏன்னா எல்லாமே ஒவ்வொரு டைமிங்கில் வருபடும், அதனால் தனித்தனியாக வறுத்துக்கோங்க. இப்போது சீரகம் மிளகு விட கொஞ்சம் மிச்சமாக இருக்கட்டும்ங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவும் மிளகு விட சீரகம் ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, அதோடய மனமே தனியாக இருக்கும். இதே போல் செய்யுங்க, இதே மெஷர்மெண்ட்டில். நான் அதனால தான் உங்களுக்கு கப்பில் எடுத்து காமிச்சிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ எனக்கு இந்த ரசப்பொடி குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் தாராளமாக வருங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நான் ரசப்பொடி உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் செய்கிறேன். இப்போது நான் கூடவே நான் வந்து காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேங்க, உங்கள் ஆப்ஷன், இது வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லை அது விட்டுருங்க. நான் ஒரு 7 to 8 வெறமிளகா 2 கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க. இப்போது ஒரு 2 பெரிய ஸ்பூன் அளவு மட்டும் நான் தேங்காய் எடுத்திருக்கேன், மிச்சமாக போடலைங்க. ஒரு 2 பெரிய ஸ்பூன் அளவுனா நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா, இப்போ அதே அளவு எடுத்துக்கோங்க தேங்காய். தீக்க வேணாங்க, நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு ஸ்லோவாக வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே பெருங்காயை கட்டியிருக்கு இல்லைங்களா, அதையும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நீங்கள் வறுத்து பாருங்கள், கண்டிப்பாக வீடே அவ்வளோ வாசனையாக இருக்கும். இப்போ நான் 1/2 டம்ளர் பருப்பு மட்டும் நான் தனியாக வேக வச்சு எடுத்துருக்கேங்க, பாருங்கள் அந்த தண்ணி மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் பருப்போடு சேர்த்து. நான் இப்போ 7 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், அதில் சின்ன பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி நான் கடாயில் ஊற்றிருக்கேன், அந்த 7 தக்காளி பழமும் கரைச்சி ஊற்றிருக்கேங்க. தக்காளி பழம் சின்னதாக இருக்கிறதுனால நான் 7 எடுத்திருக்கேன், பெருசாக இருந்தால் நீங்கள் 3 எடுத்துக்கோங்க போதும். இது நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனை போன வாட்டி நாம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ தாளிச்சிக்கலாம். நான் 1 பூண்டு எடுத்திருக்கேன், கடுகு சீரகம் சேர்த்துட்டு 1 பூண்டு நான் இடித்து வச்சுருக்கேங்க, 4 வெறமிளகாய், கருவேப்பில ஒரு 2 கொத்துங்க. இதை தாளிச்சிக்கோங்க, தாளிச்சிட்டு அப்படியே அதில் சேர்த்திக்கோங்க அந்த பருப்பு தண்ணியில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த டேஸ்டான ரசப்பொடிங்க 2 ஸ்பூன் சேர்த்துனா போதும், கூட எக்ஸ்ட்ரா எந்த ரசப்பொடியும் தனியாக சேர்த்துக்க வேண்டாம், இது மட்டும் போதும். இப்போது நல்லா ஒரு 1st கொதி வரும்போது கொத்தமல்லி தழை சேர்த்திக்கோங்க, நான் இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ என்னோடய திருப்திக்காக கொஞ்சமும் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் தூவிக்கிறேங்க, ரொம்ப சூப்பராக வாசனையாக இருக்குங்க. ரசத்தை மட்டும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாங்க, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ரசம் வச்சிங்கன்னா 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக குடிப்பீங்க. மறக்காமல் இந்த 1 லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட், ஏன்னா உங்களோட கமெண்ட் ரொம்ப முக்கியம். ரொம்ப நன்றிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.